வரமிளகை சேர்த்த பறவை இதை வந்து நல்லா ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வரமிளகாம் நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு இந்த சமயத்தில் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு சீரகம் அட் பண்ணிக்கலாம் நல்லா பொரிஞ்ச பிறகு இப்போ இது கூட பதினோரு பல் பூண்டு அரைமுடி தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதை எண்ணில் வறுபட்ட பிறகு இப்போ நம்ம இது கூட சரியாக மூணு போல் பெரியவங்க ஏற்ற நீளவுகளை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்த பிறகு வெங்காயம் கண்ணாடி பழம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப வெங்காயம்லாம் கண்ணாடி வந்திருக்கு இந்த இது கூட ஒரு பணம் உப்பும் மூணு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்த பிறகு கடைசி இது கூட ரெண்டு கொத்து புல கருவேப்பிலை அட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்த பிறகு தக்காளி எல்லாம் வதங்க வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கின பிறகு இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே வச்சுக்கோங்க இது கம்ப்ளீட்டாக அரணப்படுறது இப்போ நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு மிக்ஸி ஜாரை மூடி இது நம்ம பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இடத்துல அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்மளோட தக்காளி தண்ணி ரெடி ஆகிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க